ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் ஸ்டெரஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரோ பேக்குக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன நம்ம கார்டனில் பயன்படுத்தலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனை அமைக்க விடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது என்ன பொட்டி பொட்டியாக ட்ரெயின் பொட்டி மாதிரி அடிக்கிறதுன்னு பார்க்குறீங்களா இது எல்லாமே ஓல்டு ஃப்ரிட்ஜுங்க ஓல்டு ஃப்ரிட்ஜை தான் நான் கார்டனுக்கு ரியூஸ் இருக்கேன் இந்த ஆடி படத்துக்கு என்னோடய தோட்டத்தை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கூடவே இந்த பதிவை போடலாம் அப்படின்னு நான் அந்த பதிவை பதிவிடுறேன் நீங்கள் இந்த சைஸுக்கு க்ரோ பேக் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் இருக்கும் இது சிம்பிளாக வெறும் ஐம்பது ரூபாயில் நம்ம இந்த கார்டன் அமைக்க முடியும் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜு புட்டின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது தான் இதில் நீங்கள் க்ரோ பேக்கில் வளர்க்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் பூச்செடிகளும் எல்லாமே வளர்க்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக கிளம்பியிருக்குன்னு இதில் ஒரு மூன்று மிளகாய் செடி தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நான்கு கத்திரி செடி வச்சுருக்கேன் இந்த கத்திரி செடியெலாம் வச்சு ஒரு தான் ஆகுது அது காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு நிறைய நண்பர்கள் மாடித்தோட்டம் அமைப்ப நிறைய செலவாகும் அதனாலே மாடித்தோட்டம் அமைக்காமல் இருப்பாங்க கண்டிப்பாக அப்படி இல்லைங்க வெறும் ஐம்பது ரூபாயில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு பொட்டியை வாங்கி இதேமாரி ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும் இனிஷியலாக ஒரு பொட்டி மட்டும் வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பொட்டி வாங்கி நீங்கள் பயிரிடலாம் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி பெயிண்ட் அடித்து டிசைன் கூட பண்ணிக்கலாம் சூப்பராக இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் இது மணத்தக்காளி கீரை கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி உயரத்துக்கு கிளம்பியிருக்கு எந்த அளவுக்கு கிளம்புது பாருங்கள் இந்த பெட்டியில் நல்லா ஸ்பேஸ் இருக்கும் நல்லா வேர் விடுறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அதனால் வேர் நல்லா போச்சுன்னா செடிகள் நல்லா கிளம்ப ஆரம்பிக்கும் இந்த பாக்ஸில் நம்ம வாழை கன்று கூட வச்சு வளர்க்கலாம் சூப்பராக கிளம்பும் ஏன்னா நம்மளுக்கு அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு கன்று வச்சு சூப்பராக நம்மளால் வளர்க்க முடியும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் கீழே இனிஷியலாக ஒரு ஸ்டாண்டு மட்டும் பண்ணாலே போதும் அதில் நம்ம ட்ரைன் செல்லு கூட வைக்க தேவையில்ல இல்லை டைரெக்டாக தூக்கி வச்சிடலாம் இதுவே க்ரோ பேக் வாங்கினீங்களா அதுக்கு தனியாக அதை நிற்க வைக்கிறதுக்குன்னு தனியாக நம்ம ஸ்டாண்டு செய்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஸ்டாண்டை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்த ஃப்ரிட்ஜுக்கு எல்லாமே நான் ட்ரைன் ஹோல் அமைச்சு ஒரு இடத்துல வந்து அது கலெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கேன் அதை பற்றி இந்த வீடியோ லாஸ்ட்டில் நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்க என்னென்ன செடியெலாம் இந்த ஃப்ரிட்ஜில் வளர்க்கலான்னு பார்க்கலாம் இதில் வளர்க்கும் போது செடியோட வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்லியிருப்பேன் இது ஒரு மாதத்துலேயே இது காய்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பரான கத்திரிக்காய் இது வெள்ளை கத்திரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உஜாலா கத்திரிக்காய் சூப்பராக கலர் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே இந்த கோவிட் சீசனில் வெளில போய்ட்டு காய்கறிகளை வாங்குறதை விட நம்ம வீட்டில் கிடச்ச ஒன்று ரெண்டு காய்கறிகளை வச்சு சமைச்சாலே சூப்பராக இருக்கும் சமைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு பச்சை மிளகாய் இல்லாமல் உடனே மாடியில் போய் பிரித்து கொடுத்துர்லாம் இல்லைனா கடைக்கு போகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இப்போ பாருங்கள் சூப்பராக கொத்தமல்லி கூட நம்ம பாக்ஸில் அருமையாக வளர்க்க முடியும் இதை எப்படி ஹெல்த்தியாக வளர்ப்பது என்பதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதை பார்க்காதவங்க பாருங்கள் இதே மாதிரி ஒரு நாலஞ்சு பாக்ஸில் அத்தியாவசிய தேவைக்குள்ள செடிகளை நம்ம வளர்த்து வந்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம பிரித்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்கானிக் முறையில் வளர்க்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுக்கு இம்யூனிட்டி சிஸ்டமும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கொத்தமல்லி இதிலேருந்து பறிச்சிருக்கோம் பாதி தான் பிரிச்சுருக்கேன் அதுவே இவ்வளோ இருக்குது அடுத்தது கீரை கூட நம்ம இதில் வளர்க்க முடியும் இது வந்து இந்த வெள்ளை பசலை கீரைன்னு சொல்லுவாங்க இது நல்லா செடியிலே நல்லா கிளம்புவோம் இது கிள்ளி வச்சாலே போதும் அவ்வளோ சூப்பராக கிளம்புவோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது அவ்வளோதானா இது மட்டும்தான் வளர்க்க முடியுமா வேறு எதுவும் வளர்க்க முடியாதா அப்படின்னா இல்லை நம்ம பூச்செடிகள் கூட வளர்க்கலாம் இப்போ பாருங்கள் குண்டு மல்லி எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குன்னு ஏர் நல்லா போடுறதுக்கு இந்த ஃப்ரிட்ஜு நல்லா உதவுது அதனால செடிகளும் நல்லா கிளம்ப ஆரம்பிச்சிருக்கு இந்த ஃப்ரிட்ஜில் நான் ரோஸ் கூட வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இந்த பாக்ஸில் ஒரு மூணு ரோஸ் வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் கூட வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு நான் வச்சுருக்கேன் இதுவும் சூப்பராக கிளம்பியிருக்கு சின்னதிலே நல்லா மொட்டை வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதில் கொடி காய்கறிகள் கூட வளர்க்கலாங்க இது பாருங்கள் பரங்கிக்காய் இந்த பரங்கிக்காய் எவ்வளோ பிஞ்சி வச்சுருக்கு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது இலலாம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குன்னு அடுத்தது இந்த ஃப்ரிட்ஜுக்கு எப்படி ட்ரைன் ஹோல் அமைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இதான் அந்த எம்டியான ஃப்ரிட்ஜு இப்போ இதில் பள்ளமான பகுதியை தேர்ந்தெடுத்துட்டு அதில் சென்ட்ராக வச்சிட்டு இதே மாதிரி மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் மிஷின் இல்லாதவங்க நார்மலாக நம்ம வீட்டில் உள்ள ஒரு கம்பியை பழுக்க வச்சு விட்டாலே அது ஓட்டை விழுந்துடும் ஏன்னா அது ஒரு பிளாஸ்டிக் தகுடு அதுக்கு கீழே தர்மாஹோல் தான் இருக்கும் அதனால் ஈஸியாக நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்க முடியும் இப்போ ஓட்டை போட்டு எடுத்தாச்சு அடுத்தது இதில் ஃபில்டர் செட் பண்ண போகிறேன் அது எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்முடைய ஹார்ட்வேர்ஸில் நம்ம வாட்டர் டேங்குக்கு செட் பண்ணக்கூடிய ஃபில்டர் தான் வாங்கியிருக்கேன் இது அவுட்லெட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க இது அவுட்லெட்டில் கனெக்ட் பண்ணக்கூடியது அதாவது தண்ணி வெளியே வர்றதுக்கு உள்ள நம்ம கனெக்ட் பண்ணக்கூடியது ஃபில்டர் தான் இதில் ரெண்டு வாஷர் கொடுத்துருப்பாங்க மேலே ஒரு வாஷர் அடியில் ஒரு வாஷர் உள்ள மாரி நம்ம வச்சுட்டு இந்த ஓட்டையில் வந்து நம்ம முடுக்க வேண்டியது தான் கையால் முடுக்கினாலே போதும் மேலே அந்த பைப்பு ஓட்டையாக இருக்கும் இதில் ஏதாவது ஒரு வலையை வச்சு நம்ம கட்டிக்கலாம் வீட்டில் பழைய கொசுவலை இருந்தால் கூட அதை கிழிச்சிட்டு இதில் வச்சு கட்டிக்கலாம் அப்படி இல்லை ஒரு வடிகட்டியில் உள்ள வலையை கூட நம்ம எடுத்து கட்டிக்கலாம் நான் ஆரோ பியூரிஃபயரில் அந்த மெமரின்னு இருக்கும் அந்த மெமரினை கிழட்டிட்டு அதில் உள்ள உள்ள வலையை தான் எடுத்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பழசு வீட்டில் வச்சுருந்தா எடுத்து இதை மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ இது கட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஏதாவது கருங்கல் அப்படி இல்லைனா கூழங்கள் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய தேங்காய் மட்டையை நம்ம எடுத்து இதை மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு மூணு இஞ்சிக்கு நம்ம கோகோ பீட்டை நிரப்பிட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணை நிரப்பி நம்ம செடி வைக்க வேண்டியது தான் இதே மாதிரியே எல்லா ஃப்ரிட்ஜையும் நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஓட்டை போட்டு கனெக்ட் பண்ண எல்லாத்தையும் நம்ம ஒரு பைப் வச்சு கனெக்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இருக்க இந்த ஃபில்டர் தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ அதுக்கப்புறம் இந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கனெக்டர் ஒரு பக்கம் மரம் உள்ளது இன்னொரு பக்கம் வந்து மரம் இல்லாமல் இருக்கும் இதை வந்து அந்த ஃபில்டரோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த கனெக்டரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் கனெக்டரையும் டீயும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பைப்பு துண்டை அறுத்து நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இப்போ வாங்க எப்படி கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜோட அடிப்பகுதியில் இந்த மரம் உள்ள கனெக்டரை நான் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு திருவண்ணா போதும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போட்டு ஒட்ட வேணாம் எப்போ வேணாலும் நம்ம கைட்டி மாட்டிக்கலாம் அதனால் சொல்யூஷன் போட்டு ஒட்ட வேணாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ப்ரெஷரும் இருக்காது நம்ம மேலே உள்ளதை மட்டும் நல்லா முடிக்கிட்டால் போதும் தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே விழ ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த கனெக்டாரையும் கீழே உள்ள டீயும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன ஒரு ஒரு ரெண்டு இன்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பைப்பு துண்டு அறுத்துக்க போகிறேன் இதை அறுத்துக்கிட்டு அந்த டீயும் அந்த கனெக்டாரையும் கனெக்ட் பண்ண வேண்டியது தான் இப்போ அறுத்து வச்சிருக்க அந்த சின்ன துண்டை டீயோட கனெக்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கனெக்டாரோட நம்ம கனெக்ட் பண்ண தான் இதை மாதிரி ஒரு ஒரு ஃப்ரிட்ஜுக்கும் ஓட்டை போட்டு அதுக்கு கனெக்டர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை மாதிரி டீயை வச்சு நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணி எல்லா தண்ணியும் ஒரே இடத்துக்கு போகிற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம் இப்போ அந்த டீயை நான் கனெக்டாரோட கனெக்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வச்சு லைட்டாக சொருனாலே போதும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும் அவ்வளோதான் இப்போ ஒரு பக்கத்துக்கு டீயை கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ஃப்ரிட்ஜுக்கும் இன்னொரு ஃப்ரிட்ஜுக்கும் இடப்பட்ட கேப்பை அளந்துட்டு அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு முக்கால் இஞ்சி பைப்பை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஃப்ரிட்ஜையும் இன்னொரு ஃப்ரிட்ஜையும் நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணி எடுக்க முடியும் இப்போ நான் ஒரு சைடு வந்து டீயை கனெக்ட் பண்ணிட்டேன் இது இன்னொரு சைடு உள்ள டீ இந்த சைடு உள்ள டீயை நான் வந்து பைப்லேயே கனெக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ டேரெக்டாக எடுத்துகிட்டு போய் செட் பண்ண வேண்டியதுதான் இப்போ நம்ம ரெண்டு ஃப்ரிட்ஜை ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இங்கேருந்து கனெக்ட் பண்ணி இந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு இன்னொரு ஃப்ரிட்ஜோடு நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜும் இதே மாதிரி நம்ம பைப்பை வச்சு டெனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து நம்ம கீழே விழுற மாதிரி செட் பண்ணிடலாம் இதே மாதிரியே எல்லா பைப்பும் கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு இடத்துல வந்து தண்ணி கலெக்ட் ஆகிடும் எந்த இடத்துல நம்ம கலெக்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு எல்லை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டீயோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்து தண்ணி சேக ஆரம்பிச்சிடும் இப்போ இதான் அந்த கடைசி ஃப்ரிட்ஜ் இந்த கடைசி ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு எல்லை வந்து கீழ்ப்பக்கமாக பார்த்த மாதிரி நான் சொல்லிவிட்டேன் சொல்கிற போது நம்ம ஈஸியாக அந்த தண்ணியை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எங்கேயுமே தண்ணி சிந்தாது இதில் வந்து சேர்ந்துடும் சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து இதை வெளில ஊற்றிடலாம் இப்போ இதே மாதிரியே ஃபுல்லாக நீட்டாக நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் நீங்கள் எத்தனை ஃப்ரிட்ஜ் வச்சுருந்தாலும் சரி நம்ம இதை மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கலாம் கடைசியாக ஒரு இடத்துல வந்து தண்ணி விழுற மாதிரி வச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் தண்ணியுமே எங்கேயுமே சிந்தாது இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பெற அருண் டெரஸ் கார்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் அமுக்கி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி கார்னிங்